நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி தான் சுப்பிரமணி. இவருடைய மகள் தான் ரேணுகா தேவி. இவர் ஆத்தூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஏ முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இதனிடையே கடந்த ஜூலை மாதம் கொரோனா ஊரடங்கின் போது வீட்டில் இருந்துள்ளார். அப்போது மொபைல் போன் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த கணேசன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்தனர். இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இதனால் வீட்டை விட்டு வெளியேறி காதலர்கள் ஆகஸ்ட் மாதம் இருவரும் திருப்பூருக்கு சென்று கலப்பு திருமணம் செய்தும் கொண்டனர். இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கலும் செய்தனர். ஆனால் மாணவி அவர் பெற்றோரிடம் செல்ல மறுத்தும் விட்டார். இந்நிலையில்தான் கடந்த நவம்பர் மாதம் மகளான ரேணுகா தேவி அவரது கணவரான கணேசனை சிறுவாச்சூர் அழைத்து வந்து பெற்றோர்கள் சில நாட்களில் ஜாதகம் சரியில்லை என இருவரையும் பிரித்து வைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து கணேசன் தலைவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் இருவரையும் மீட்டு சென்று ராமநாதபுரத்தில் விட்டு வந்தனர். இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் தந்தை சுப்பிரமணிக்கு உடல்நிலை சரியில்லை என தாயான செல்வி மகளான ரேணுகா தேவியிடம் கூறியுள்ளார். அவர் கடந்த 21ஆம் தேதியன்று கணவனிடம் சொல்லாமல் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அப்போது 3 மாத கர்ப்பமாக இருந்த ரேணுகா தேவியை ஆத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கருகலைப்பும் செய்துள்ளனர். இந்த தகவலை தனது கணவரிடம் தெரிவித்ததோடு சேலம் மாவட்ட எஸ்பியான தீபா கரணிடம் அவரிடம் ரேணுகா தேவி புகாரும் கூறினார். புகாரின் பேரில் ஆத்தூர் டிஎஸ்பியான இமானுவேல் ஞானசேகரன் தலைமையிலான போலீசார் ரேணுகா தேவியை மீட்டு ஓமலூர் மகளிர் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மகளை கட்டாயப்படுத்தி கருகலைப்பு செய்ததாக 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தந்தையான சுப்பிரமணி, தாயான செல்வி ஆகியோரை மகளிர் போலீசார் கைதும் செய்தனர். உடனடியாக